வணக்கம் சைடெக் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா மயர் பிரிக்ஸ் பர்சனாலிட்டி டைப்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மயர் பிரிக்ஸ் பர்சனாலிட்டி டைப்ஸில் மொத்தம் 16 வகையான மனிதர்கள் பற்றியும் அவர்களின் ஆளுமைகள் பற்றியும் விளக்கி சொல்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 16 வகையான மனிதர்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 16 வகையான மனிதர்களுக்கு உண்டான ஒரு 8 வகையான குணத்தன்மைகள் பற்றியும் நம்ம விளக்கி சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். 16 வகையான மனிதர்களில் நீங்களும் ஒரு நபராக இருப்பீங்க. உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய உறவினர்கள், உங்களுடன் பணிபுரிபவர், உங்களோட படிக்கிறவங்க, இந்த 16 வகையான நபர் உள்ள மனிதர்களில் யாராவது ஒருத்தர் அவங்கள இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும், நீங்கள் எந்த டைப்பில் தெரிஞ்சுப்பீங்க, எந்த டைப்பில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன். இந்த 16 வகையான மனிதர்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த 8 வகையான குணத்தன்மைகளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டால் இந்த 16 வகையான மனிதர்கள் யாருன்றதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த குணத்தன்மைகளை ஒவ்வொன்றும் நம்ம பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணும். இதில் முதல் குணத்தன்மையாக நம்ம கருதுறது என்ன அப்படின்னாக்கா இன்ட்ரோவர்ட்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்ட்ரோவர்ட்டட் அப்படின்னாக்கா தனிமை விரும்பிகள் அல்லது உள்முக சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு புரியறதுக்காக இந்த இன்ட்ரோவர்ட்டட் நம்ம என்ன சொல்லணும்னாக்கா ஐ அப்படின்ற வார்த்தையோடு நம்ம குறிப்பிடலாம். ஐ அப்படின்னாக்கா இன்ட்ரோவர்ட்டட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ரெண்டாவது வந்ததுக்கு சென்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. சென்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குணத்தன்மை. ஓகேங்களா, இப்போ இந்த 8 வகையான குணத்தன்மைகளும் இந்த 16 வகையான மனிதர்களுக்குள்ளே இருப்பாங்க. அதில் ஒன்று சென்சிங்னு சொல்லக்கூடியது. சென்சிங் அப்படின்றத குணத்தன்மை அப்படின்னாக்கா உணரும் தன்மையுடைய நபர்கள் அப்படின்னு அர்த்தம். உணரும் தன்மை, உணர்தல் தன்மை வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது சென்சிங்னு சொல்லுது. இதை நம்ம எஸ் அப்படின்ற குறியீடு மூலமாக நம்ம ஞாபகம் வச்சுப்போம். மூணாவது திங்கிங், சிந்தனை செய்பவர்கள், சிந்தனை செய்யக்கூடிய குணத்தன்மை. இதை நம்ம டி அப்படின்ற ஒரு எழுத்தால் அதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம், ஒரு லெட்டரில் ஞாபகம் வச்சுப்போம். நாலாவது குணத்தன்மை என்னென்னாக்கா ஜட்ஜிங்னு சொல்லக்கூடியது. ஜட்ஜிங் அப்படின்னாக்கா இவங்க இப்படி தான், இவங்க இப்படிப்பட்டவங்க தான், இது இதனால தான் நடக்குது அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான் வந்து ஜட்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடுங்க. ஸோ இதை நம்ம என்ன சொன்னால் ஜே அப்படின்ற வார்த்தையோடு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அஞ்சாவது குணத்தன்மை என்ன அப்படின்னாக்கா இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்ட்யூஷன் அப்படின்னாக்கா உள்ளுணர்வுன்னு அர்த்தம். ஸோ இவங்களால் இவங்க வந்து ஈஸி இன்ட்யூஷன் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா இதனால் இது நடக்குது, இதனால் தான் இந்த மாதிரியான ஒரு தன்மை ஆச்சு, இது இப்படி தான் நடக்க போகுது, இதனுடைய காரணக்காரியம் இந்த மாதிரி தான் அமையப்போகுதுன்றக்கூடிய ஒரு உள்ளுணர்வு அவங்களுக்குள்ளே தோணும். இதை நம்ம வந்து என் அப்படின்ற குறியீடு மூலமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே இன்ட்ரோவர்ட்டடுக்கு ஐ அப்படின்ற எழுத்தை எடுத்துக்கிட்டதுனால இன்ட்யூஷனுக்கு நம்ம இது என் அப்படின்ற குறியீடு மூலமாக நம்ம குறிக்கலாம். இப்போ நம்ம ஆறாவது குணத்தன்மை பற்றி பார்க்கலாம். ஆறாவது குணத்தன்மை என்னென்னா ஃபீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய குணத்தன்மை. இதை உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம். உணர்ச்சி மிகுந்தவர்கள், மன உணர்ச்சி நிறைந்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஏழாவது என்னென்னா பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நம்ம பி அப்படி ஃபீலிங்கு எஃப்னு எடுத்துப்போம் நம்ம. ஏழாவது வந்து பர்செப்ஷன் அப்படின்றத பி அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். பி என்ற குறியீடு மூலமாக நம்ம எடுத்துப்போம். ஸோ பார்த்து இவங்க இப்படி தான் அப்படின்னு அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான். அறிவுடன் உணர்தல், இன்டலெக்சுவலாக அறிவாற்றல் மூலமாக பார்த்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை தான் நம்ம என்ன பண்ணோம் கிட்டினாக்கா பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதை நம்ம பி அப்படின்ற குறியீடு மூலமாக எடுத்துக்கலாம். அடுத்து எட்டாவது என்ன எக்ஸ்ட்ராவர்ட்டட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராவர்ட்டட்னா வெளிமுக சிந்தனையாளர்கள். நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நிறைய நபர்களோட பழகுவாங்க. ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்ததில் இன்ட்ரோவர்ட்டட்னு ஒன்று. அந்த இன்ட்ரோவர்ட்டட்னு உள்முக சிந்தனையாளர்கள், நிறைய நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, தனிமை உரிமைகளாக இருப்பாங்க, தனியாக இருப்பாங்க. இப்போ இந்த எட்டாவது குணத்தன்மை வெளிமுக சிந்தனையாளர்கள். நான் வெளிய இடங்களுக்கு நிறைய இடங்களுக்கு போவாங்க, வெளியே நிறைய பேரோட பழகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், தனிமை உங்களுக்கு பிடிக்காது, நிறைய பேரோட இருக்க தான் பிடிக்கும், எளிதில் நட்பு வட்டாரத்தை அதிகப்படுத்திப்பாங்க. இந்த தன்மையெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வட்டாரில் இருக்கும். இந்த 8 வகையான குணத்தன்மையை நான் சொல்லியிருக்கேன். இந்த 8 வகையான குணத்தன்மையில் இந்த 16 வகையான மனிதர்களுக்குள்ளேயே இது மிக்ஸ் ஆகி மாற்றி இருக்கும். ஸோ இது புரிஞ்சால் தான் அந்த மனிதர்களை பற்றி புரியறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான், ஆனால் இது உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களை சுற்றிகளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சேனல் பற்றி இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க முதல் டைப் ஆஃப் நபர் யாருன்னு பார்ப்போம். நம்ம முதல் டைப் ஆஃப் நபர் யார் அப்படின்னாக்கா நம்ம எளிமையாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இவங்களை என்ன சொல்லணும்னாக்கா ஐஎஸ்டிஜே நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஐஎஸ்டிஜே நபர்கள். இந்த ஐனா என்னன்னாக்கா இன்ட்ரோவர்ட்டட் அர்த்தம். எஸ் அப்படின்னாக்கா சென்சிங்னு அர்த்தம். டி அப்படின்னாக்கா திங்கிங்னு அர்த்தம். ஜே அப்படின்னாக்கா ஜட்ஜிங்னு அர்த்தம். ஏற்கனவே அந்த குணத்தன்மைகள் சொன்னோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய 8 வகையான குணத்தன்மைகள் சொன்னோம் இல்லையா, அந்த 8 குணத்தன்மையில் இந்த 4 குணத்தன்மை இந்த ஆர்டரில் உங்களுக்கு இருக்கும்.
ஸோ ஐஎஸ்டிஜே நபர்கள் முதல் நபர்கள். ஐனா இன்ட்ரோவர்ட்டட், எஸ்னா சென்சிங், டீனா திங்கிங், ஜேனா ஜட்ஜிங்னு சொல்லக்கூடிய நான்கையான குணத்தன்மைகள் இருக்கும் இந்த ஆர்டரில். இவங்க நம்ம இன்ஸ்பெக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதாவது ஆய்வாளர்கள். எப்படி இருப்பாங்க இவங்க? ரொம்ப பொறுப்பாக, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்பாளராக, சமூகத்தில் நடக்கக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றக்கூடியவங்களா, அதெல்லாம் சரியாக நடக்குதான்னு பின்பற்றக்கூடிய, ஆய்வு செய்யக்கூடிய, சோதனை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இவங்க. இவங்க தான் வந்து யாருனாக்கா ஐஎஸ்டிஜேன்னு சொல்லக்கூடிய முதல் நபர்கள். இன்னும் 15 வகையான நபர்களை பார்க்க போகிறோம். ரெண்டாவது டைப் என்னன்னாக்கா ஐஎன்எஃப்ஜே நபர்கள்னு சொல்லுவாங்க. ஐஎன்எஃப்ஜே நபர்கள், இந்த ஐஎன்எஃப்ஜேனாக்கா ஐனா இன்ட்ரோவர்ட்டட், மேலே சொன்ன அந்த இன்ட்ரோவர்ட்டட் வருது. ஐ என் அப்படின்னாக்கா இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணத்தன்மை, எஃப்னா ஃபீலிங்னு சொல்லக்கூடிய குணத்தன்மை, ஜேனா ஜட்ஜிங்னு சொல்லக்கூடிய குணத்தன்மை. இன்ட்ரோவர்ட்டட், இன்ட்யூஷன், ஃபீலிங், ஜட்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு வகையான குணத்தன்மையை கொண்ட நபர்கள் இவங்க. இவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அது ஆலோசகர்கள், மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய நபர்கள், தான் கற்ற கல்வியை, தன்னுடைய அனுபவத்தை மற்றவங்களுக்கு ஆலோசனையாக வழங்கக்கூடிய நபர்கள் தான் அந்த முக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா. இப்போ அட்வொகேட்ஸு, மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய, மற்றவங்களுக்கு பயன் தர, தன்னுடைய அறிவை பயன்படுத்துபவர்களாக இருப்பாங்க, ஆலோசனை வழங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஐஎன்எஃப்ஜி. இதில் ஐன்றது அந்த இன்ட்ரோவர்ட்டுன்னு சொன்னால் உள்முக சிந்தனையார்கள், இன்ட்யூஷன் அப்படின்னாக்கா உள்ளுணர்வு மிகுந்தவர்கள், ஃபீலிங்ஸ் அப்படின்னாக்கா மன உணர்வு நினைந்த ஃபீலிங்ஸ் உடையவங்க, ஜட்ஜ் அப்படின்னாக்கா இவங்க இப்படி தானே முடிவு பண்ணக்கூடியவங்க. இது வரைக்கும் நம்ம ரெண்டு டைப் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம மூணாவது டைப் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். இவங்களை எப்படி சொல்லணும்னாக்கா ஐஎன்டிஜே நபர்கள்னு சொல்லலாம். ஐஎன்டிஜே நபர்கள், ஐ அப்படின்னாக்கா இன்ட்ரோவர்ட்டட், என் அப்படின்னாக்கா இன்ட்யூஷன், டி அப்படின்னாக்கா திங்கிங், ஜே ஜட்ஜிங். இன்ட்ரோவர்ட்டட், இன்ட்யூஷன், திங்கிங், ஜட்ஜிங் என்று சொல்லக்கூடிய நான்கு வகையான குணத்தன்மை கொண்ட நபர்கள் தான் இந்த மூணாவது நபர்கள் ஐஎன்டிஜி நபர்கள். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னாக்க இவங்க வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் பீப்புள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பின் மூளையாக இவங்க தான் இருப்பாங்க. அது எப்படின்னாக்கா மூளையாக செயல்படும் நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திட்டமிட்டு ஒரு பெரிய காரியம் நடக்கும், ஒரு பெரிய பிளான் நடக்கும், அதை நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் அதை செய்யறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா, அதற்கான ஒரு பிளான் போட்ட ஒருத்தராக இவங்கள தான் இருப்பாங்க. இவங்களுடைய அறிவை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு மாஸ்டர் மைண்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாஸ்டர் மைண்ட் பீப்புளாக இவங்க இருப்பாங்க. ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், ஒரு எக்ஸ்பர்ட். இவங்களுக்கு அதை எப்படி பண்ணணும்னு தெரியும், இவங்க சொல்கிறபடி தான் மற்றவங்க கேட்பாங்க. மற்றவங்க செய்கிற எல்லா காரியங்கள்லேயும் இவங்களுடைய மூளை, இவங்களுடைய அறிவு தான் அங்கே செயல்பாடாக இருக்கும். அந்த நபர்கள் தான் ஐஎன்டிஜே நபர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நாலாவது நபரை பற்றி பார்ப்பலாம். இஎன்எஃப்ஜே நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இஎன்எஃப்ஜே நபர்கள், இ அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரோவர்ட்டட், அதாவது வெளி விரும்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது உள்ளுணர்வு மிகுந்தவர்கள், எஃப்னா ஃபீலிங் உடையவங்க, ஜேனா ஜட்ஜிங் உடையவங்க. இவங்க இப்படி தானே ஜட்ஜ் பண்ணுறவங்க ஐஎன்எஃப்ஜே நபர்கள். இந்த நான்காவது நபர்கள் இவங்க எப்படி இருப்பாங்க, கிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிவர்ஸ் அப்படின்னாக்கா கொடுக்கும் நபர்கள், ஓகேங்களா, கொடுக்கிற ஒரு நபராக இருப்பாங்க. அதாவது எப்படி அப்படின்னாக்கா தாங்கிட்ட எது ஒன்று இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு போய் சேரணும், மற்றவங்களுக்கு போய் கொடுக்கணும், அது அறிவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய எண்ணங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவங்களுக்கு எது ஒன்றையும் மற்றவங்ககிட்டருந்து வாங்கணும், மற்றவங்கள்ட்டேருந்து அபகரிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இல்லாமல் எப்போதும் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க தான் ஐஎன்எஃப்ஜே நபர்கள். நான்கு நபர்களை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஐந்தாவது நபரை பற்றி பார்க்க முயற்சிக்கலாம். ஐஎஸ்டிபி நபர்கள்னு சொல்லுவாங்க. ஐஎஸ்டிபி நபர்கள், ஐ அப்படின்னாக்கா இன்ட்ரோவர்ட்டட், ஏற்கனவே பார்த்தாலே அந்த இன்ட்ரோவர்ட்டட் தன்மையை விரும்பி குணம் இருக்கும். எஸ் அப்படின்னாக்கா சென்சிங், சென்சிங் அப்படின்னாக்கா உணரும் தன்மை இருக்கும். டி அப்படின்னாக்கா திங்கிங், திங்கிங் குணம் இருக்கும், அவங்களுக்கு சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. பி அப்படின்னாக்கா பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை அவங்களுக்குள்ளே இருக்கும். பெர்செப்ஷன் அப்படின்னாக்கா பார்த்த உடனே இவங்க இப்படி தான் அப்படி தானே ஒரு உணர்கிற தன்மை இருக்குல்லையே, அதான் பெர்செப்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஎஸ்டிபி நபர்கள் ஐந்தாவது நபர்கள், இன்ட்ரோவர்ட்டட், சென்சிங், திங்கிங், பெர்செப்ஷன் உள்ள நபர்கள். ஸோ இவங்க தி கிராஃப்ட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஃப்ட்ஸ் மேன் சொல்லுவாங்க, கைவினைஞர்கள், கையால் செய்யக்கூடிய பொருட்களை செய்யக்கூடியவங்க, அதாவது ஒரு கலைஞர்கள், கைவினைஞர்கள், கைத்திறனால் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளிகள், இந்த மாதிரியான ஒரு திறமையை கொண்டவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய திறமையை கைகளின் மூலமாக செய்யக்கூடிய நபர்கள், கைவினை கலைஞர்கள் இவங்களாம் இருப்பாங்க இல்லையா. இவங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு குணத்தன்மை கொண்டவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம ஆறாவது டைப் பற்றி பார்க்கலாம். இஎஸ்எஃப்ஜே நபர்கள், இஎஃப்எஃப்ஜே ஆறாவது நபர்கள். இந்த இஎஃப் அப்படின்னாக்கா, இ அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரோவர்ட்டட், வெளி விரும்பிகள், சென்சிங் அப்படின்னாக்கா உணரும் தன்மையை கொண்டவர்கள், எஃப்னா ஃபீலிங்ஸ், ஜேனா ஜட்ஜிங்.
இஎஸ்எஃப்ஜே நபர்கள். இவங்க யாருன்னா ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு பேர். ஏற்கனவே கிவர்ஸ்னு ஒன்று பார்த்தோம்ல, அது மாதிரி இது ப்ரொவைடர்ஸ். இது ப்ரொவைடர்ஸ் அப்படின்றவங்க என்ன அப்படின்னு கேட்டினாக்கா, ஒரு சர்வீஸ் மைண்டு உள்ளவங்க, ஹெல்பிங் மைண்டு உள்ளவங்க, எப்பயுமே மற்றவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு சப்ளையர்ஸாக இருப்பாங்க. ஸோ இன்னொருத்தவங்கிட்ட இது வாங்கி இவங்க கொடுக்கறது, சரிங்களா? தங்கிட்ட இருக்கிறத ரொம்ப கனிவோடு மற்றவங்கிட்ட பகிர்ந்துக்கிற ஒரு நபராக இருப்பாங்க. இவங்க தான் வந்து ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இது ஆறாவது டைப் உள்ள நபர்கள். இப்போ நம்ம ஏழாவது பார்ப்போம். ஐஎன்எஃப்பி நபர்கள். ஐஎன்எஃப்பி நபர்கள், ஐனா இன்ட்ரோவர்ஷன், இன்ட்ரோவர்ட்டட், தனிமை விரும்பிகள். என்னனாக்கா இன்ட்யூஷன், எஃப்னா ஃபீலிங்ஸ், பினா பர்செப்ஷன். இதெல்லாம் விளக்க நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? இன்ட்ரோவர்ட்டட், இன்ட்யூஷன், ஃபீலிங், பர்செப்ஷன். பர்செப்ஷனாக என்னங்க? பர்செப்ஷன் அப்படின்னாக்கா பார்த்ததும் தெரிஞ்சுக்கிற ஒரு தன்மை கொண்ட நபர்கள், ஐஎன்எஃப்பி நபர்கள். ஸோ இந்த ஐஎன்எஃப்பி நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, ஐடியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியலிஸ்ட் அப்படின்னாக்கா ஒரு கருத்தியல் கோட்பாளர்கள் அல்லது லட்சியவாதிகள் அப்படின்னு நம்ம அவங்கள சொல்லலாம். இவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், இவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். அது அரசியல் கருத்தாக இருக்கலாம், ஆன்மீக கருத்தாக இருக்கலாம், ஒரு கொள்கைகள், கோட்பாடு உடையவர்கள். ஸோ அந்த மாதிரியான தன்மைகளாக வாழக்கூடிய நபர்களை தான் வந்து நம்மளோடனாக்கா ஐஎன்எஃப்பி நபர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கீழே சொன்ன அந்த இன்ட்ரோவர்ட்டட், இன்ட்யூஷன், ஃபீலிங், பர்செப்ஷன் அப்படின்ற இந்த ஆர்டரில் அவங்களோட குணத்தன்மை இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஏழு விஷயங்களை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம எட்டாவது நபர்களை பற்றி பார்க்கலாம். இஎஸ்பிஎஃப் நபர்கள். இஎஸ்பிஎஃப் நபர்கள், இந்த இஎஸ்பிஎஃப் நபர்கள் எப்படி இருப்பாங்கனாக்கா, இவங்கள பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த இஎஸ்பிஎஃப்னா என்னென்னு விளக்கம் சொல்லிடுவோம். இப்போ நம்ம இ அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரோவர்ட்டட், எஸ் அப்படின்னாக்கா சென்சிங், பி அப்படின்னாக்கா பெர்சீவ், பெர்செப்ஷன், எஃப் அப்படின்னாக்கா ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்டட், சென்சிங், பெர்செப்ஷன், ஃபீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இது பர்ஃபார்மர்ஸ். இந்த பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னாக்கா என்ன? நிகழ்த்துபவர், செயலாக்குபவர். இப்போ ஒரு மேஜிஷியன் இருக்காங்க, தன்னுடைய மற்றவங்ககிட்ட இவங்க பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு நபர் இருப்பாங்க. ஒரு மேஜிக் பண்ணுறவராகட்டும், அல்லது ஒரு மேடை பாடகராகட்டும், அல்லது மேடை சொற்பொழிவாளராகட்டும், அல்லது மேடையில் ஒரு விஷயத்தை செய்கிறவங்களாகட்டும், நாம் செய்கிற விஷயங்களும் மற்றவங்க எல்லாருக்கும் தெரியணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இவங்க தான் வந்து இன்ட்ரோவர்ட்டட், இன்ட்யூஷன், ஃபீலிங் அண்ட் பர்செப்ஷன் அப்படின்னு, ஐ மீன் இஎஸ்பிஎஃப், தி பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், சரிங்களா? ஸோ இஎஸ்பிஎஃப் நபர்கள். இப்போ நம்ம வந்து ஒன்பதாவது நபரை பற்றி பார்ப்போம். இஎன்எஃப்பி நபர்கள். இஎன்எஃப்பி நபர்கள், ஈனா எக்ஸ்ட்ராவர்ட்டட், வெளி விரும்பிகள், என்னென்னா இன்ட்யூஷன், ஓகேங்களா? இன்ட்யூஷனாக உள்ளுணர்வு, எஃப் அப்படின்னா ஃபீலிங் உள்ள நபர்கள், பீனா பர்செப்ஷன் உள்ள நபர்கள், பார்த்தும் அறிந்து கொள்ள நபர்கள். இஎன்எஃப்பி நபர்கள் ஒன்பதாவது டைப், சரிங்களா? இவங்களை யாரும் சொல்லலாம், இவங்களை எப்படி சொல்லலாம்னா சாம்பியன் அப்படின்னு சொல்லலாம். சாம்பியன் தன்மை கூட வெற்றியாளர்கள், வெற்றிக்காக போராடுபவர்கள். இப்போ விளையாட்டில் நம்ம சாம்பியன்ஸ்னு சொல்லியா, வெற்றி போராடி வெற்றி கண்டுருவாங்க, ஜெயிச்சிருவாங்க. பல பேரை போட்டி போட்டு ஜெயிச்சு ஒரு முன்னேற்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க. வெற்றியாளர்கள், போராட்டம் குணம் உள்ளவர்கள். ஸோ இவங்க தான் நம்ம சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாம்பியன்ஸ் யாருன்னா இஎன்எஃப்பி குணம் உள்ளவர்கள், இந்த ஆர்டரில் இருக்கவங்களுக்கு. இப்போ நம்ம பத்தாவது டைப் பற்றி பார்க்கலாம். பத்தாவது டைப் ஆஃப் பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கனாக்கா இஎஸ்டிபி நபர்கள். இஎஸ்டிபி நபர்கள், இஎஸ்டிபி நபர்கள் அப்படின்றவங்க டூயர் அப்படின்னு சொல்லுவாங்க, செய்பவர்கள், டூயர்ஸ். இந்த இ அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரோவர்ட்டட், எஸ்னா சென்சிங், டீனாக்கா திங்கிங், பீனா பர்செப்ஷன், ஓகேங்களா? இந்த மாதிரியான நான்கு குணத்தன்மைகள் இந்த ஆர்டரில் இவங்களுக்கு இருக்கும். இந்தந்த தன்மைகள் உங்களுக்கு இந்தந்த இடங்களில் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராவர்ட்டட், சென்சிங், திங்கிங், பர்செப்ஷன் உள்ள நபர்கள் டூயர், செய்பவர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா செய்கிறவங்கன்னா அதை மற்றவங்க சொல்கிறது செய்கிறது. இவங்க தான் அங்கே முக்கியமான வேலையாட்களாக இருப்பாங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய செயல்களை செய்கிறவங்களாக இருப்பாங்க. அல்லது ஒரு வேலை செய்யணும்னா ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, செய்யும் நபர்களாக இருப்பாங்க. ஏற்கனவே மாஸ்டர் மைண்ட் ஒன்று பார்த்து வாங்க, அங்கே செய்ய மாட்டாங்க, செய்பவருக்கான மூளையாக இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இவங்க இந்த பத்தாவது டைப் எப்படி இருப்பாங்கனாக்கா செய்பவர்களாக இருப்பாங்க. மற்றவங்க சொல்கிறத அவள் ஏற்கனவே திட்டமிட்டதை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து பத்து வகை நபர்களை பார்த்துருக்கோம். மொத்தம் 16 வகையான நபர்களை நம்ம விலைக்கு சொல்ல போகிறோம். இன்னும் ஆறு வகையான நபர்களை நம்ம விலைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சேனல் புதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப், கீழே சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கு பாருங்கள், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய இதே போன்ற நபர்கள், இந்த 16 வகை நபர்களில் யார், அவங்க எப்படிப்பட்ட நபராக இருக்காங்களோ அந்த நபர்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டைப் ஆஃப் நபர் அப்படின்றது நீங்கள் நான் சொன்ன குறியீடுகள் மூலமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம வந்து 11வது டைப் பற்றி பார்க்கலாம். 11வது டைப் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்கனாக்கா இஎஸ்டிஜே நபர்கள்னு சொல்லுவாங்க. இஎஸ்டிஜே நபர்கள், இவங்க வந்து சூப்பர்வைசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மேற்பார்வையாளர்கள்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒழுங்காக நடக்குதா, கரெக்டாக நடக்குதா அப்படின்னு எப்பயும் அவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ணுற வேலையாக இருப்பாங்க. ஏற்கனவே சொன்னது பற்றி பத்தாவது டைப் டூயர், செய்பவர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க? மேற்பார்வையாளர்கள், பார்க்குறவங்க. ஸோ இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த சூப்பர்வைசர்ஸ் எப்படி பண்ணுவாங்கனாக்கா இஎஸ்டிஜே எக்ஸ்ட்ரா இ அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரோவர்ட்டட், வெளி விரும்பிகள், எஸ்னா சென்சிங், டீனா திங்கிங்,
ஜே அப்படின்னாக்கா ஜட்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸ்ட்ராவர்டட், சென்சிங், திங்கிங் அண்ட் ஜட்ஜிங், இந்த நான்கு தன்மைகள் இந்த ஆர்டரில் இருக்கும். இவங்கள தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா சூப்பர்வைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மேற்பார்வையாளர்கள்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பன்னெண்டாவது டைப் பற்றி பார்க்கலாம். இஎன்டிஜே நபர்கள், இஎன்டிஜே அப்படின்னு சொன்னாக்கா இனா எக்ஸ்ட்ராவர்டட், என்னென்னா இன்ட்யூஷன், டீனா திங்கிங், ஜேனா ஜட்ஜிங், இந்த ஆர்டரில் இவங்களுடைய குணத்தன்மைகள் இருக்கும். இவங்களை நம்ம கமாண்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கமாண்டர் அப்படின்னாக்கா ஒரு தளபதி, ஆர்டர் போடுறவங்க, ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இப்படி தான் நடக்கணும்னு மற்றவங்களுக்கு கட்டளை இடக்கூடிய நபர்கள், மற்றவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சு இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் செய்யணும், வழிகாட்டுபவர்கள், இவங்களுடைய ஆர்டர் படி மற்றவங்க செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. கமாண்டர்ஸ் இவங்க தான் வந்து இஎன்டிஜே நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இப்போ பதிமூணாவது நபர் பற்றி பார்ப்போம். ஐஎன்டிபி நபர்கள், ஐஎன்டிபி நபர்கள், ஐனா இன்ட்ரோவர்ட்டட், தனிமை உரிமைகள், என்னன்னாக்கா இன்ட்யூஷன், ஓகேங்களா, இன்ட்யூஷன்னா உள்ளுணர்வு, ஓகேங்களா. அடுத்து டி அப்படின்னாக்கா திங்கிங், ஜேனா ஐஎன்டிபி, டி அப்படின்னாக்கா திங்கிங், பி அப்படின்னாக்கா பர்செப்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பதிமூணாவது டைப்பு ஐஎன்டிபி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஐஎன்டிபி அப்படின்னாக்கா இன்ட்ரோவர்ட்டட், இன்ட்யூஷன், திங்கிங் அண்ட் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா திங்கர்ஸ், சிந்தனையாளர்கள், ஓகேங்களா. ஸோ சிந்தனையாளர்கள், சிந்தனையாளர்களே நிறைய சிந்தனையாளர்கள் இருக்காங்க. சிந்தனையாளர்கள் எப்படிப்பட்டவங்கன்றதை பற்றி கூட நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்மளோட சைடெக் தமிழில். ஸோ இவங்க சிந்திக்கும் தன்மையை கொண்டவர்கள், சிந்தனையாளர்கள் அப்படின்னு இருப்பாங்க. அதாவது அரசியல் சார்ந்த சிந்தனையாக இருக்கலாம், அல்லது ஆன்மீகம் சார்ந்த சிந்தனையாக இருக்கலாம், ஒழுக்கம் சார்ந்த சிந்தனையாக இருக்கலாம், சமுதாயம் சார்ந்த சிந்தனையாக இருக்கலாம். ஸோ சிந்தனையாளர்களாக இருப்பாங்க இவங்க தான் வந்து ஐஎன்டிபி நபர்கள். பதிமூணு டைப் பார்த்துருக்கோம், இப்போ நம்ம பதினாலாவது டைப் பற்றி பார்க்கலாம். ஐஎஸ்எஃப்ஜே நபர்கள், இவங்கள நம்ம வந்து நர்ச்சரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஐஎஸ்எஃப்ஜே நம்ம பார்ப்போம். ஐ அப்படின்னாக்கா இன்ட்ரோவர்ட்டட், எஸ் அப்படின்னாக்கா சென்சிங், எஃப் அப்படின்னாக்கா ஃபீலிங், ஜே அப்படின்னாக்கா ஜட்ஜிங். இன்ட்ரோவர்ட்டட், சென்சிங், ஃபீலிங் அண்ட் ஜட்ஜிங் அப்படின்னு சொல்லும்போது நர்ச்சரர்னா யார் அப்படின்னாக்கா வளர்ப்பவர்கள். ஒரு ஒரு சின்ன விஷயம் இருந்ததுன்னா கூட அதை ஆரோக்கியமான முறையில் ஹெல்த்தியாக அதை டெவலப் பண்ணக்கூடியவங்க, வளர்க்கக்கூடியவங்க. ஸோ இவங்க தான் வந்து நர்ச்சரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிஸ்னஸாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய கொள்கைகளாக இருக்கலாம், அவங்களுடைய எந்த ஒரு செயலாக இருக்கலாம், ஒரு சின்னதாக இருக்கிறத கூட ஒரு ஒரு பெருசாக பெஸ்ட்டாக வளர்த்து எடுக்கணும், அது ஆரோக்கியமான முறையில் தனக்கும் மற்றவங்களுக்கும் அது பயன்படக்கூடிய வகையில் ஒரு பெருசுப்படுத்தணும், பெருசாக ஆக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த நர்ச்சரர், ஐஎஸ்எஃப்ஜே நபர்கள். இப்போ நம்ம பதினஞ்சாவது டைப் ஆஃப் பீப்புளை பற்றி பார்க்க போகிறோம். இஎன்டிபி நபர்கள், இஎன்டிபி நபர்கள், இஎன்டிபினாக்கா ஈனா எக்ஸ்ட்ராவர்ட்டட், வெளி விரும்பிகள், என்னன்னாக்கா இன்ட்யூஷன், உள்ளுணர்வுகள், தீனா திங்கிங், பீனா பெர்செப்ஷன். ஸோ இந்த எக்ஸ்ட்ராவர்ட்டட், இன்ட்யூஷன், திங்கிங், பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் இஎன்டிபி நபர்கள். இந்த இஎன்டிபி நபர்களை நம்ம எப்படி சொல்லுனாக்கா தி விஷனரி பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் இங்கே இருப்பாங்க. ஃப்யூச்சரில் இன்னும் 10 வருஷம் கழித்து எப்படி இருக்கும், அடுத்த வருஷம் இது இந்த இது பிஸ்னஸ் எந்த மாதிரி இருக்கும், அடுத்த வருஷம் இவங்க எப்படி படிப்பாங்க, அடுத்த வருஷம் இவங்க யார் ஆட்சிக்கு வருவாங்க, இந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு சிந்தனை, பின்னாடி நடக்க போகிறத முன்கூட்டியே இவங்க யோசித்து இந்த மாதிரி தான் இருக்கும், அதுக்கு நம்ம இந்த இப்போவே நம்ம இப்படி பண்ணணும்னா கூடிய ஒரு அறிவாற்றல் மிக்க நபர்களாக இருப்பாங்க. பேச்சு, செயல்பாடுகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ இவங்க தான் வந்து விஷனரி பர்சன்ஸ், இஎன்டிபி பர்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 16வது டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஐஎஸ்எஃப்பி நபர்கள், ஐஎஸ்எஃப்பி நபர்கள், ஐஎஸ்எஃப்பி நபர்கள் அப்படின்னாக்கா தி கம்போசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐனா இன்ட்ரோவர்ட்டட், எஸ்னா சென்சிங், எஃப்னா ஃபீலிங், பீனா பர்செப்ஷன். ஸோ இன்ட்ரோவர்ட்டட், சென்சிங், ஃபீலிங், பர்செப்ஷன் இந்த ஆர்டரில் இருக்கக்கூடியவங்க. இவங்களை தொகுப்பாளர்கள், ஒன்றிணைக்கக்கூடியவர்கள், ஜாயின் பண்ணக்கூடியவங்க. இந்த கம்போசர்ஸ் வந்து மியூசிக் கம்போசர் இருக்காங்க, இந்த இசை தொகுப்பாளர்னு பேர், ஓகேங்களா. ஸோ இசையை தொகுக்கிறது, மக்களை தொகுக்கிறது, சிந்தனைகளை தொகுக்கிறது, வேலைகளை தொகுக்கிறது, ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது, ஒரு நிறைய இடங்களில் இருக்கிறத ஒன்றாக்கி ஒன்று சேர்த்து செயல்படக்கூடியது, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஐஎஸ்எஃப்பி நபர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ 16 வகையான குணாதிசயம் கொண்ட நபர்களை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இது வந்து மையர் பிரிக்ஸ் அப்படின்ற டெஸ்ட்டில், சைக்காலஜியில் சொல்லப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டு. இதை நம்மளுடைய சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக, சைக்காலஜி வீடியோஸ் மூலமாக நான் இந்த 16 வகையான நபர்களை பற்றியும் ஒரே வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன். அதை ரொம்ப சுருக்கமாகவும் எளிமையாகவும் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த 16 வகையான நபர்களுக்கும் இந்த ஏற்கனவே சொன்ன அந்த 8 வகையான குணத்தன்மைகள் 4 வகைகளாக மிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ இந்த 16 வகையான மனிதர்களை நீங்கள் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, தெரிஞ்ச உங்கள் கூட பணிபுரியவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க யார், எந்த மாதிரி நபர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும். நீங்களும் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த டைப்புக்குள்ளே வராங்க,
ஓகேங்களா அப்படின்றது எட்டு வகையான குணத்தன்மைக்குள்ளே எந்த தன்மையில் முதல்ல இருக்குது, எந்த தன்மை இரண்டாவது இருக்குது, எந்த தன்மை மூணாவது இருக்குது, எந்த தன்மை நான்காவது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிதலாக இருக்கும். நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சைக்காலஜிக்கல் ட்ரெண்ட்ஸ் இது ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனி வீடியோஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுனா நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். மைண்ட் ரீடிங் மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி அப்படின்ற டாப்பிக்கில் பிளேலிஸ்ட்டில் நான் கீழே கனெக்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க முடியும், வீடியோ உள்ள எண்டில் தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ செட்ஸ் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.